இந்த நல்லதொரு நிகழ்வில் நடுவராக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏஎஸ் ஆருத்ரா. நான் கும்பகோணத்தில் உள்ள நகர மேல்நிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய பெண் திருமிகு எஸ் அம்பிகா அவர்கள். நான் படிக்கும் பள்ளியில் பணியாற்றுபவர் எனக்கு கடந்த 2 ஆண்டுகளாக அறிவியல் ஆசிரியராக உள்ளார். கல்லாக பள்ளியில் சேர்ந்த என்னை அழகிய சிலையாக வடித்த சிற்பியும் அவரே. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குறளில் கருத்தை வலியுறுத்தும் விதமாக எங்களிடம் கேள்வி மனப்பான்மையை உருவாக்கியவர். என்னை போன்ற எத்தனையோ ஏழை எளிய மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர். ஊருக்கே வெளிச்சம் காட்டும் தெருவிளக்காய் இல்லாவிட்டாலும் தேர்வு கால மாணவனின் திருவிளக்காய் இருப்பவர். எங்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டவர் என்று எடுத்து சொல்லவே முடியாது. கற்றல் மற்றும் கற்பித்தல் என்ற எதிர்ப்பதமான நிகழ்வை மிக நேர்த்தியாக கையாண்டு ஆசிரியர் மற்றும் மாணவர்களிடையே அன்பெனும் பாலத்தை உருவாக்கியவர். இவர் விதைத்த விதைதான் நாளை ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் என்பதே அதிசயம் கலந்த உண்மை. கற்றோர் முகத்தில் உள்ளதே கண்கள், கல்லாதவர் முகத்தில் கண்கள் இருந்தாலும் அவை வெறும் புண்கள் என்ற கருத்தினை எங்களிடையே வலியுறுத்தி கல்வியின் மேன்மையை உணரச் செய்தவர். மாணவர்கள் மத்தியில் கல்வி மட்டுமல்லாது ஒழுக்கம், கட்டுப்பாடு, சுற்றுச்சூழல் மேம்பாடு போன்றவற்றை இளம் வயதிலேயே எங்களுக்குள் ஆழமாக விதைத்து சமூக நலன் காப்பதிலும் அக்கறை உணர்வை மிளிரச் செய்தவர். எழுத்தறிவித்தனே இறைவன் என்பார்கள். இவரே என் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய பெண்மணி, பாரதி கண்ட புதுமை பெண்ணாக திகழும் திருமிகு எஸ் அம்பிகா அவர்களே ஆவார். காலங்கள் மறைந்தாலும் அவர் எளிய அறிவியல் சோதனைகள் மூலம் சொல்லித்தந்த கல்வி என்றென்றும் கரையாது. அவர் கற்றுத்தந்த கல்வி இன்று என்னை அவரை பற்றி அன்பால் எழுத வைத்துள்ளது. அவரே என் முன்மாதிரி. நன்றி.